இலங்கையில் ஊவா மாகாணம் பதுல மாவட்டத்தில் தனியார் தேயிலை தோட்டங்களில் 200 மேற்பட்ட குடும்பத்தினர் கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் 1964 ஆண்டு அக்டோபர் 30 இலங்கை இந்தியா 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட சிறிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கைக்கு குடிபெயர்ந்த தமிழர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பினர். சின்னக்காப்பட்டி பக்கத்தில் எல்லப்பட்டி கிராமத்தில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆனால் நிலம் பூரா விவசாயத்தை ஏற்ற நிலம் இல்லை, அது பூரா தூசி மண். அந்த தூசி மண்ணை மேலே 3 அடி அளவுக்கு கீழே எடுத்தால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். பக்கத்தில் பூரா நல்ல நிலங்க, அவங்களுக்கு பூரா இந்த மாதிரி தான் 100 வருஷம் 150 வருஷம் அந்த நிலத்தை வச்சு சீர்திருத்தம் பண்ணி தான் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எங்கள் நிலத்தையும் இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுத்து பண்ணால் தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். தமிழகத்துக்கு வந்ததும் கொடைக்கானல் தனியார் தேயிலை தோட்டங்களில் பல ஆண்டுகள் கொத்தடிமைகளாக வேலை செய்தனர். தமிழக அரசு 1987 257 குடும்பங்களை மீட்டு பழனி எல்லப்பட்டி கொடைக்கானல் பகுதியில் 3 சென்ட் நிலத்தில் சொந்த வீடு, 2 கறவை மாடுகள், 2 ஏக்கர் நிலம் வழங்கி குடியமர்த்தியது. இதிலிருந்து எங்களுக்கு விடுவிக்கப்பட்டு எங்க இந்த கொத்தடிமைகளுக்கெல்லாம் அப்போ நாங்கள் கொத்தடிமையா இருந்து இந்த பிரச்சனையில எங்களை விடுவிச்சு எல்லப்பட்டி கிராமம் ஊட்டஞ்சத்திரு ஏரியாவில் கொண்டு வந்து எங்களை குடியமர்த்தினாங்க. அப்போ ஒரு வீடு ஒன்று, பசுமை வீடுன்னு ஒரு வீடும், 2 ஏக்கர் காடும் கொடுத்தாங்க. அந்த காட்டை வச்சு நாங்களும் இந்த 40 வருஷம் போராடி இந்த பாருங்க, உங்களுக்கு இந்த மனுவை பார்க்காத கலெக்டர் இல்லை, பார்க்காத எம்எல்ஏ இல்லைங்க, அத்தனை பேர்கிட்டையும் கொடுத்து எங்களால் ஒரு காரியம் முடியலைங்க. அந்த குடும்பங்களில் 59 குடும்பங்களை ஒட்டஞ்சத்திரம் அண்ணா நகரில் 3 சென்ட் நிலத்தில் சொந்த வீடு கட்டி கொடுத்து நிரந்தரமாக குடியமர்த்தினர். அதில் 16 குடும்பத்திற்கு 2 ஏக்கர் விவசாய நிலமும், அதில் 5 குடும்பங்களுக்கு சேர்த்து 1 கிணறு வீதம் அமைத்து கொடுக்கப்பட்டது. நாங்கள் வந்து இந்த மண்ணை அழைத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. யாருமே எனக்கு, நாங்கள் பார்க்காத ஆஃபீஸர் கிடையாது, இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை, இந்த மண்ணை அகட்டி கொடுத்தால் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணலாம், நாங்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறோம் புள்ளக்குட்டியோட. ஆனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தூசி படிந்து 2 முதல் 4 அடி ஆழத்துக்கு மணல் நிறைந்திருப்பதால் விவசாயத்துக்கு உகந்த நிலமாக இல்லை என அண்ணா நகர் மக்கள் கூறுகின்றனர். மேலும் விவசாயிகளைப் போல தங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கவில்லை, தூசி படிந்த மண்ணில் விவசாயம் செய்ய முடியாத நிலை உள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர். நிலமும் கொடுத்தாங்க இங்கே திண்டுக்கல் மாவட்டம் எல்லப்பட்டி பஞ்சாயத்தில். எங்களுக்கு வந்து அது விவசாயத்துக்கு ஒரு போதுமான இடமே இல்லைங்க. எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் விட்டுவிட்டு வெளியில் ஆம்பளாளுக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்தாதாங்க சாப்பாட்டுக்கே. அதனால வந்து இந்த தூசி மண்ணை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நிலத்தில் விவசாயம் செய்ய இயலாமல் இலங்கையில் கொத்தடிமைகளாக இருந்தது போல தற்போது தாய், தந்தை, மனைவி, குழந்தைகளை பிரிந்து நாடோடிகளைப் போல தெரிவதாக அம்மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தை மேம்படுத்தி இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.